ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்பவே பாப்புலரான ஒரு ஆக்ட்ரஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ வெளியிட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு ஷாக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஆக்ட்ரஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குக்கு வித் கோமாளி மூலமா ரொம்பவே பாப்புலரான ஆக்ட்ரஸ் ஸ்ருதிகா அர்ஜுன். இவங்க இதுக்கு முன்னாடியே சில மூவிஸ் எல்லாம் ஆக்ட் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு அப்ப கிடைக்காத ஃபேம் வந்து குக்கு வித் கோமாளி மூலமா தான் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் சில வெப் சீரிஸ் கூட அவங்க வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க, அது ரிலீஸ் ஆகிடுச்சான்னு தெரியல. இப்போ வந்து அவங்க ஒரு குட்டி வீடியோ ஷேர் பண்ணிருக்காங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்ல. அதுல வந்து ஒரு சஸ்பென்ஸான நியூஸ்மே சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு குக்கு வித் கோமாளில நிறையவே சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க, உங்களால மட்டும்தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருந்தேன். இப்போ நான் ஒரு பாப்புலரான டெலிவிஷன் ஷோக்குள்ள போக போறேன், அது என்னன்னு கெஸ் பண்ணுங்க, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கே பிக் பாஸ் லான்ச் ஆகிற இந்த தருணத்துல அவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணது அவங்க ஃபேன்ஸ் மத்தியில ஒருவேளை அவங்க பிக் பாஸ் சீசன் 8ல ஒன் ஆஃப் த கண்டெஸ்டண்டா போக போறாங்களோ அப்படின்ற டவுட் வந்து எல்லாருக்குமே வந்திருக்கு. ஈவன் அவங்க கேப்ஷனை பார்க்கும் போதுமே அப்படிதான் வந்து தோணுது. பட் எனக்கு என்னமோ வேற ஏதாவது சேனல்ல வேற ஏதாவது ஷோக்கு போறாங்களோ அப்படின்னு தோணுது. பட் பிக் பாஸா இருந்துச்சுன்னா அவங்க என்ட்ரி ஆன பிறகுதான் அந்த வீடியோ வந்து ரிவீல் பண்ணணும், அதுதான் ரூல்ஸ்மே கூட. பிக் பாஸ் அதுக்கு முன்னாடி ரிவீல் பண்ணக்கூடாது, பட் அவங்க இப்பவே ரிவீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா வேற ஏதாவது ஷோவா இருக்கும் தான் எனக்கு தோணுது. பிகாஸ் மீடியா மெசன்ஸ் கூட தான் அவங்க குக் வித் கோமாளி ஒர்க் பண்ணாங்க. இப்போ அவங்க சன் டெலிவிஷன்ல சில ஷோ பண்றாங்க, அதை பத்தியுமே நான் வேற அப்டேட் தனி வீடியோல ஷேர் பண்றேன். ஒருவேளை அந்த ஏதாவது ஷோஸா இருக்குமோ அப்படின்னு தோணுது. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. கிளினிக்ஸ் வீடியோல மீட் பண்ணுங்க.